தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் காவல்துறை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இது பற்றி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் பாலாஜி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதை நாம் தினந்தோறும் தோலுறுத்தி காட்டுக்கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் அதாவது பனிரெண்டு மாதங்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கொலை சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நடைபெற்றிருப்பதாக நாம் புள்ளிவரத்தோடு செய்தி வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக தமிழகத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலை ரவுடிகளுடைய முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை மது போதையில் நடைபெற்ற கொலை என பல்வேறு பிரிவுகளில் இந்த கொலைகள் நடைபெற்றிருப்பதாக அதனை தெரிவித்திருந்தோம் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கல்லூரி மாணவி ஒருவரை நான்கு பேர் கொண்ட போதை கும்பல் கட்டி போட்டுவிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் அது மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன அந்த காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவலர்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது சுங்குவாசத்திரம் ஸ்ரீபெருமந்தூர் உரகடம் போன்ற பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன அந்த பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் தொழில் வேலை பார்த்து வருகிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது தனியாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி செல்லுகிற பொழுது அந்த பெண்களை குறிவைத்து போதை கும்பல் குறிப்பாக கஞ்சா கேட்டமைன் பிரவுன் சுகர் அதே பல்வேறு கஞ்சா கேக்குகள் சாக்லேட்டுகள் போன்றவை எளிமையாக கிடைப்பதால் அதனை உட்கொண்டு விட்டு அந்த போதையில் இதுபோன்ற கூட்டு பாலியல் சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கு கூட்டு பாலியல் வன்கொடுமலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த புள்ளி விவரத்தை மாவட்ட காவல்துறையே கொடுத்திருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது செய்தாலும் கூட தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை இல்லை பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த முதலமைச்சருக்கும் அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகம் தற்பொழுது விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி திருக்கிறது என்பதைப் போன்று அந்த அறிக்கையில் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உடனடியாக சம்பந்தப்பட்ட வர்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கூட்டணி விரிசல் என்பது பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது விரைவில் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சமிஞ்சையாகவே இது இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் எனவே மார்க்சிய கம்யூனிஸ்டுடைய அந்த குற்றச்சாட்டுகளை நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்காவிட்டால் விரைவில் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி விவரங்களை வழங்கிய நன்றி ஜெயக்குமார்